மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் வைத்தியத்தை கொண்டு வச்சிருந்த போது என்ன அவங்க பேசினப்போ என்ன விவசாயம் பண்ணுறீங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் எங்கே வருதுன்னு அவங்க எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகளாக பிறக்குது இப்படி இதயத்துலேயும் இது வருதுன்னு சொல்லி பேசினாங்க. அது விவசாயம்னு சொன்னதுனால நீ என்ன என்ன நீங்கள் என்ன வேலை பார்க்குறோம் விவசாயம் என்ன விவசாயம் செய்கிறீங்கன்னா சொன்னதுனால இயற்கை விவசாயம் செஞ்சானா ஏன் ஃபெர்டிலைசர் விவசாயம் செஞ்சு செஞ்சு அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அந்த விளைவுகள் இப்போ நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இத்தனை கிராமம் வருதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கல்ல மட்டும் எப்போது நீங்கள் ரெண்டு வருஷமாக வந்து இடம் போட்டு பார்க்குறீங்க வித்தியாசம் கூட இருக்கு. நான் இயற்கை விவசாயியா அதனால் உங்கள்கிட்ட நான் விற்கிறதுக்கு விரும்பலை நான் ஆளுங்க கேட்குறாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாம் சாப்பாடு பெரும்பாலும் நம்ம கல்லையை திங்கிறதுக்கு டேஸ்ட்டுக்காகவே இது மருந்து இல்லாத உணவு நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவோம். சில பேர் தான் ஆட்டுறதுக்காக வாங்கினவங்க ஒரு நாலஞ்சு மூட்டை தான் ஆட்டுறதுக்காக வாங்கினாங்க. பாக்கி எல்லாருமே 30 கிலோ கொடுங்க 20 கிலோ கொடுங்க 30 கிலோ கொடுங்க சாப்பிட்றதுக்காக. வணக்கம், பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். பசுமை சாரல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் என்ற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். உண்மையிலே இது அழகான கிராமம்தான். ஏன்னாக்கா வடுவூரில் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்குது. இங்கே வந்து சீசனில் வந்து வெளிநாட்டு பறவைகள் நிறையா வந்து இந்த ஊரில் வந்து சிறப்பிக்குது. பல வெளிநாட்டு பயணிகள் மற்றும் இந்த சுற்றுலா பிரியர்கள்லாம் வந்து இந்த வடுவூரை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான ஊர். மற்றும் வந்து ஒரு கிராமத்தில் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட ஒரு இன்டோர் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நிறையா வந்து கபடி பிளேயர்கள், வாலிபால் பிளேயர்கள், ஃபுட்பால் பிளேயர்கள்லாம் இந்த வடுவூரில் வந்து தயாராகி குறிப்பாக கபடியில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகிற அளவுக்குலாம் இங்கே பிளேயர்கள் தயாரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். பக்கத்தில் நிற்கிறவர் வந்து இளவேந்தன் என்ற ஒரு இளம் விவசாயியை வந்து கடந்த வாரம் நான் பார்த்தேன், ஒரு நிகழ்வில் பார்த்தேன். அவர் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னார். பசுமை சேனலை பற்றி சொல்லும்போது நான் உங்கள் சேனல்லாம் பார்த்துட்ருக்கேன்னு சொன்னார். எங்கள் உங்கள் இயற்கை விவசாய அனுபவங்களை எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுங்கன்னு கேட்டதுக்கு இன்முகத்தோடு வாங்கன்னு சொன்னார். அந்த வகையில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. வணக்கம் சார், என் பேர் இளவேந்தன், திருவாரூர் மாவட்டம் வடுவூர் புதுக்கோட்டை இயற்கை விவசாயம் செய்கிறேன் சார். இப்போ கல்லை செஞ்சுருக்கேன், இது கல்லை பக்கத்தில் எள் இருக்குது சார். மாடு ஆடு வச்சுருக்கேன் சார். அது ரொம்ப ஒரு 4-5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். இயற்கை விவசாயம் செய்கிறேன். நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்த நோக்கம் வந்து எனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தான், அவனுக்கு இதயத்தில் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அதுக்காக சென்னையில் மருத்துவமனையில் போயிருந்தபோது நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தான்னா ஏன் செய்கிறீங்கன்னு டாக்டர் பேசுனதுனால அவங்களுடைய அறிவுறுத்தல் பிறகு தான் நான் இயற்கை விவசாயத்துக்கு வந்தது. உங்கள் பையனை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகும்போது டாக்டரே சொன்னாரா? நாங்கள் ஆப்ரேஷன் ஷண்ட்டு பண்ண ட்ரிபிளம்பில் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷனில் வைத்தியத்தை கொண்டு வச்சிருந்த போது என்ன அவங்க பேசினப்போ என்ன விவசாயம் பண்ணுறீங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதுமாரி வருதுன்னு அவங்க எதிர்ப்பு சக்தி இல்லாத குழந்தைகளாக பிறக்குது இப்படி இதயத்துலேயும் இது வருதுன்னு சொல்லி பேசுனாங்க. அதுமாரி விவசாயம்னு சொன்னதுனால நீ என்ன என்ன நீங்கள் என்ன வேலை பார்க்குறோம் விவசாயம் என்ன விவசாயம் செய்கிறீங்கன்னா சொன்னதுனால இயற்கை விவசாயம் செஞ்சானா ஏன் ஃபெர்டிலைசர் விவசாயம் செஞ்சு செஞ்சு அப்படி என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் அந்த விளைவுகள் இப்போ நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்கேன். எத்தனை வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க? நான் ஒரு 2016-17 செய்கிறேன். அதுலேருந்து அதிகமாக அதிகம் நம்மளுக்கு எனக்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்கள் இங்கே பெரிய போட்ட இடம் எல்லாம் சேர்த்தாப்புல செஞ்சு கிராஃப்ட் கொண்டு கொடுத்துட்டு மொத்தத்துக்கு 2 ஏக்கர் இருக்குது. இப்போ நம்ம இயற்கை விவசாயம் எப்படி செய்கிறீங்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் ரசாயன விவசாயம் பண்ணீங்க. ஆமாம். உங்கள் டாக்டர்கள்லாம் சொன்னதுனால நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்கீங்க. ஆமாம். ரசாயன விவசாயம் பண்ணதுக்கும் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம், சொல்லுங்கள் பார்ப்போம். ரசாயன உரத்தில் வந்து அந்த உர செலவுகள் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. சரிங்க. இப்போ வந்து ரசாயன உரம் இல்லாமல் விவசாயம் செய்யறதுனால அந்த ரசாயன செலவு வந்து எனக்கு மிச்சம் தானே. சரி. மித்த ஈக்குவல் தான் நான் வந்து அப்போயிலேருந்து வந்து இருந்து பண்ணின போக்கு ஆள் செலவு இந்த மிஷினரியெல்லாம் ஒரு அளவு தான் கரையாக வருது. அதனுடைய செலவு இல்லை. நான் என்னுடைய மாட்டு கோமையும் பஞ்சகாவியெல்லாம் நானே ரெடி பண்ணுறதுனால எனக்கு இடுபொருள் செலவு என்னுடைய, அதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறதுனால ரொம்ப என்னோடய சொந்த உழைப்பில் தான் ஓடிட்டுருக்கு. ஆள் செலவு தான் அங்கே இதாக போதும். ஒரு மித்ததில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து செலவுகள் குறையுது. ஆமாங்க. மற்றபடி இந்த விளை பொருட்களை நம்ம வந்து விளைய வைக்கிறது வந்து நம்ம எப்படி உணர்றீங்க? அப்படி போது நல்லா மருந்து இல்லாத சாப்பிட்டுருக்கோம். ஆமாம். பிள்ளைங்களாம் நல்லா பச்சை பேர் கஞ்சியெல்லாம் நல்லா சாப்பிடும். அம்மா செஞ்சு கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் கடலை சாகுபடி பண்ணியிருக்கீங்க. கடலை வந்து இது 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை பயன்படுத்துறீங்க?
இதில் வந்து ஒரு ஏக்கர் இப்போ கல்லை தனியாக போட்டிருக்குது. 34 கிலோ அரிசி போட்டிருக்கேன். 34 கிலோ ரொம்ப கலப்பாக தான் போட்டேன். விதை நேர்த்தி வந்து இயற்கை முறையில் நாங்கள் முதலே நொச்சத்தில் கரைச்சி ஊற்றியிருந்தேன். அந்தளவுக்கு அதை அப்பா முளைப்பு திறனை கம்மி பண்ணுவோம் அந்த உடனே அப்படின்னாங்க. நான் அதை ஊரெல்லாம் வைக்கல, உடனே அன்னைக்கு தெளித்து அதனால் மிஷினில் போகிறதுனால உடனே தெளித்து உடனே போட்டாச்சு. நொச்சித்தலை சும்மா ஒரு 1/4 கிலோவுக்கு அரைச்சிக்கிட்டேன். சும்மா நிறையெல்லாம் வேண்டிய இல்லை, சும்மா விதை நேர்த்திக்கு தானே 1/4 கிலோ நினச்சிக்கிட்டு கொஞ்சோண்டு ஒரு 6 லிட்டர் மாட்டு மூத்திரத்தில் ஊற்றி கலந்து கல்லரிசி மேலே தெளிச்சுக்கிட்டேன். சும்மா ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதிகபட்சம் நல்ல நல்லா உலகத்தில் அங்கே ஊற வச்சு எது தெளித்து கொண்டு வச்சு வயலில் விட்டாச்சு போட்டாச்சு. நொச்சி இலையை அரைச்சி அதில் கோமியை கலந்து கடலை பயிரோட ஊரே வதச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் இருக்கும் ஊர் அதில் தெளித்தது. சரி, இப்போ கடலையை பொறுத்தவரையிலும் என்ன மாதிரி இடுபொருட்கள் இயற்கை இடுபொருட்கள் கொடுத்தீங்க? இதில் பஞ்சகாவியாக 2 டோஸ் கொடுத்துருக்கேன். அந்த பூச்சி விரட்டி தலை விரட்டி 10 தலை கரைசல்னு சொல்லி தயாரிப்போம். அதில் நான் எருக்கு இலை மட்டும் போட மாட்டேன், எருக்கு மூலம் காட்டா மூலமும் போட மாட்டேன். ஆனால் நிறையா பேர் பாலிச்செடிக்காக சொல்லுவாங்க. அந்த 10 தலை கரைசல் அங்கே வச்சுருக்கிறேன் கேனலில் காட்டுறேன். அதுலேருந்து போடுறது தான் இந்த 10 தலை கரைசலில் ஒரு 15-16 நாள் கொடுத்தேன். அது 1 டோஸ் தான் கொடுத்தேன். மறுவாலும் பஞ்சகாவியாக மீன மீளம் 1 டோஸ் கொடுத்துருக்கேன். கல்லைக்கு நிறையா பேர் மீன மீளம் கொடுக்க மாட்டாங்க. நான் கொடியாக மண்டலம் போகிறவாள் நம்மளுக்கு ஆடு இருக்குது தீனிக்கு சாப்பிட்றதுக்காக வளரும்ட்டு 1 டோஸ் மட்டும் மீன மீளம் கொடுத்தேன். இது இந்த வெஸ்டர்ன் 44 சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பழைய காலில் அப்பா கேட்குறாங்க, குத்துக்கல்லாம் தேடிட்டு வாங்கிட்டு வா, இல்லைன்னா விருத்தாச்சலம் போய் கல்லை வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் முடியாது, நம்ம கொஞ்சம் தானே பண்ணுறோம். ஏக்கர் கணக்கில் கூட ஏக்கர் கணக்கில் பண்ணால் போய் வாங்கிட்டு வரலாம். அதை விற்கிறதுக்கு வழிமுறைப்படுத்திக்கலாம். நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம், 1 ஏக்கர் தானே செய்கிறோம். அதனால் இதை ஒரு கல்லை வாங்கி கூட அதை இயற்கையை செஞ்சு நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு செஞ்சு எடுத்துக்கிறதுங்க. சரிங்க, இப்போ வந்து இயற்கை இடுபொருட்கள் வந்து பஞ்சகாவியாக மீன் அமிலம் வருது. பூச்சி நோய் பிரச்சனை வரும், ஒன்று வருது. அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் கண்டுபிடிட்டேன். அதெல்லாம் வச்சாச்சுன்னா அதுல இருந்து பொறி எல்லாமே செத்துரும். அந்த இணக்க வரிச்சு பொறின்னு பேர் இருக்கு. இதுல இருந்து வர இந்த தாயந்த பூச்சி இதெல்லாம் ஒட்டிக்கும், அதில் ஒட்டிக்கிட்டு செத்துப்போம். நான் இல்லை நம்ம வேளாண்மை விரிவாக்க பண்ணி நம்ம இதில் மானியத்தில் கொடுப்பாங்க. எங்களுக்கு எனக்காக கொடுப்பாங்க. வேளாண்மத்தில் வாங்குறது மானியத்தில் தான் வாங்குவோம். இது இந்த செட்டு இலவசம், போன இடத்தான் கொடுத்தப்போ அதை பாதி வழியில் கொடுத்தாங்க. இப்போ வச்சுருக்கு தான் ஒரு 6 இடத்துல இருக்கும். எள்ளு கொலையில் இருக்கும், எள்ளு கொலைகளையும் உள்ளே இருக்குது. இதில் 3 இடத்துல, அதில் 3 இடத்துல இருக்குது. பூச்சி எல்லாம் அதில் கண்ட்ரோல் ஆகும். லைட்டாக பூச்சிருக்கேன். அதுவும் மானியத்தில் வாங்கினதா முன்னாடி. அதுலேயும் தாய் அந்த பூச்சி, இந்த கருப்பு வண்டு, அந்த வெட்டுக்கிளி பூச்சி கூட விழுந்து விழுந்துரும். ஓரளவுக்கு அது நைட்டில் அது இப்போ பகலில் தான் விடுறது. வெட்டுக்கிளிக்கு பந்தம் தான் வைப்பேன். பந்தம் கட்டுவோம், பொழுது போட்டாப்புல பந்தம் கட்டினா ஒரு 4 நாளைக்கு பந்தம் கட்டணும்னா அப்புறம் பூச்சி குறைஞ்சிடும். இப்போ அது என்ன விலைக்கு வாங்கினீங்க? அது வந்து மானியத்தில் வாங்கி, நான் அது வாங்கி 5 வருஷம் ஆகுது. மானியத்தில் தான் 2000 ரூபா 2400 ரூபா என்னமோ வாங்கிக்கிட்டாங்க. அந்த நேரம் 2400 ரூபா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரெண்டு பேட்டரி மாற்றிட்டேன், ஒரு ரெண்டு பேட்டரி மாற்றி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் அது வயல் வயலை விட்டு வீட்டுக்கு போகாத வயலில் தான் இருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வயலில் இருக்கும். ரொட்டீனா வந்து இருக்கும், சுற்றி சுற்றி வரும். பயனுள்ளது, நல்ல பயனுள்ளது. ஆமாம், பஞ்சகாவியா சொல்லலாங்க. பஞ்சகாவியா சாணம் 5 கிலோ சாணம் எடுத்துகிட்டு அது 1 ஏக்கருக்குள்ள கணக்கு. 5 கிலோ சாணம், 1/2 கிலோ நெய். பெரும்பாலும் நான் நெய் வந்து வாங்கலை, போன கிட்ட தான் மாட்டு நம்ம வீட்டு மாட்டிலே அம்மா சேகரித்து நெய், வெண்ணெயை சேகரித்து நெய் ஆக்கி ஊற்றணும். அப்புறம் 3 லிட்ரு 5 லிட்ரு மாட்டு ஊற்றுறோம். 1 லிட்ரு பால், 2 லிட்ரு தயிர். இதெல்லாம் நம்ம வீட்டிலே இருக்கிறதுனால செய்கிறதுனால 1 ஏக்கருக்குள்ளே செஞ்சுது. அதை நம்ம ப்ரொடியூஷன் பண்ணி கூட கூட ப்ரொடியூஷன் பண்ணி நிறையா இருக்குது. ஒரு 150 லிட்ரு இருக்கும், 100-120 லிட்ரு இருக்கும். பஞ்சகாவியாக இருக்குது. நான் கொடுக்குற வேறு என்ன வந்து 1 லிட்ரு 2 லிட்ரு கேட்டுவிட்டு போவோம். காலையில் கூட 2 லிட்ரு காய்கறிக்காக வாங்கிட்டு போயிருக்காரு. விற்பனை தான் கண்டிப்பாக உண்டு. தயாரிப்பு முறையை கொஞ்சம் சொல்லிடுங்க. அது 3 நாளைக்கு அந்த நெய்யில் ஊற வைக்கணும் சாணியை. சரிங்க. 3ஆம் நாள் பால் தயிர் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். அதுக்கு மேலே இளநி ஊற்றுறது, பச்சை பயிறு மாவு போடுறது, இதெல்லாம் வந்து புளிப்பு தன்மை கூட கொடுக்குறதுக்காக. கரும்பு தண்ணி, கரும்பு ஜாஸை வைக்கிறாங்களே அது எதுவுமே கலக்காமல் கரும்பு புளிஞ்சு வாங்கிட்டு வந்து ஊற்றுவேன். நொதிக்கிற தன்மைக்காக மோர், எங்கள் வீட்டில் இருக்கிற மோர், தேங்காய் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிறது தான்.
அதனுடைய இது பதங்கிடாமல் வச்சுருக்கேன். எத்தனை நாள் அது ஊரில் இருக்கும்? ஒரு ஊரில் ஒரு 37 நாள், 30 நாள்லேருந்து அடிக்கலாம். அவங்க சில பேர் 15 நாள் சொல்கிறாங்க. அது 48 நாள் ஊறணும் ஒரு மண்டலம். அது ஆரம்பத்தில் இது நம்மள்ட்ட ஊறிக்கிட்டே இருக்கிறனால கொடுத்துக்கிட்டு இருக்க ஒன்றும் பிரச்சனை. 10 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளோ பஞ்சகாவியம் அதை கலந்துக்கிறீங்க? 10 லிட்டர் தண்ணியில் கலக்க வேண்டிய இல்லை. நம்ம இதில் இந்த இடுபொருள் தான் கலக்கிறது. தெளிக்கிறதுக்கு அதுக்கு 10 லிட்டருக்கு 300 மில்லி ஊற்றினா போதும். 300 மில்லி 350 மில்லி நம்மள்ட்ட இருக்கிறனால நான் 400 மில்லி கூட ஊற்றிக்கிறது. இப்போ கொடுக்குறவங்கள்ட்ட கேட்குறவங்கள்ட்ட சிபாரிசு வந்து 300 மில்லி தான் சொல்லுவேன். அவங்க கூடுதலாக நானும் கொஞ்சம் பரவாயில்ல, நானும் கூடுதலாக வாங்கிட்டு போய் அடித்து பார்க்குறேன் அப்படிமா. ஒன்றும் அதனால் வெறும் கெடுதல் கிடையாது. நுண்ணுயிர் தானே பெருக்குது. நான் பஞ்சகாவியம் தெளிக்கிறதுனால கடலை பயிருக்கு என்ன மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க? நான் போனோம், நான் 4 வருஷமாக செய்கிறதுனால கல்லை என்னுடைய கல்லை திரைச்சியாக பெருசாக இருக்கும். வெயிட்டு வந்து அந்த கிராம் கணக்கு வெயிட்டு போடுறாங்களே, நான் வந்து சும்மா இங்கே விற்பனைக்காக ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக நம்மளே நம்ம கல்லையை விலை நிர்ணயம் பண்ண முடியாது. ஒரு அவங்கள்ட்ட ஒரு மார்ஜின் பண்ணிக்கிட்டு வர்றது. இந்த கல்லரிசியை கொண்டு எங்கள்கிட்ட ரெடி பண்ணினோம்னா அவங்க என்ன ரேட்டு வருதுன்னு சொல்லுவாங்க, இத்தனை கிராம் வருதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் கல்லை மட்டும் எப்போது நீங்கள் 2 வருஷமாக வந்து இடம் போட்டு பார்க்குறீங்க, வித்தியாசம் கூட இருக்கு. நான் இயற்கை விவசாயியா, அதனால் உங்கள்ட்ட நான் விற்கிறதுக்கு விரும்பலை. நான் ஆளுங்க கேட்குறாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அதெல்லாம் ஒரு நம்மளுடைய தரம், நம்மளுடைய பொருள் தரமாக இருக்கும். அதை நான் நல்லாவே கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த யூடியூப் சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைம் என்னுடைய பொருளை நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் எந்த மாற்று கருத்துங்கள, நான் ஒன்றும் மல்லுக்கட்டிலாம் விற்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் கட்டி போட்டு தான் போதும், விற்று வாங்கிக்குவாங்க வந்து. நம்மள்ட கையில் காசு இருந்து அந்த பொருளாதார செலவு எடுத்து சேமிக்கிறோம்ல, இதை இந்த பொருளை எடுத்து சேமித்து சரி பண்ணுறது வரைக்கும் ஆள் செலவுக்கு அது பொருளாதாரத்தை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தா போதும். ஆளுங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக வாங்குறதுக்கு ஆள் இருக்குது. இயற்கை விவசாயத்தில் பண்ணிட்டு அதை விற்பனை பண்ணுறது ரொம்ப எளிதாக எளிது தான். நம்ம ஆகணும் சிரமம், நம்ம ஒரு லோக்கலில் ஆகணும். நம்ம நிறையா செஞ்சால் சிரமம் தான், நம்ம கொஞ்சம் தானே செய்கிறோம். இதில் எனக்கு கொஞ்சம் எடுத்துக்குவேன், எங்களுக்கு என்ன என்ன ஆட்டிக்கிறதுக்கு எடுத்துக்குவேன், அப்புறம் நான் திங்கிறது 2 மூட்டை கல்லாக வச்சுக்குவேன். பாக்கி வைத்தோம்னா ஒரு 15-20 மூட்டை வரும். அதான் ஒரு ஏக்கருக்கு அதை விற்கிறதே பெரிய மூட்டை. 15 மூட்டை வைத்தாலே அது ஒரு லெவல் தான். பண்ணியிருந்தேன், இதே 3 வயசு தான் பண்ணியிருந்தேன். அது மகசூல் வந்து 34 மூட்டை, 32 மூட்டை வந்தது. 40 கிலோ மூட்டை, 41 கிலோ. கொஞ்சம் பாக்கியெல்லாம் இயற்கையாக வித்து எல்லாரும் வாங்கிட்டாங்க. எல்லாம் சாப்பாடு பெரும்பாலும் நம்ம கலையை திங்கிறதுக்கு டேஸ்ட்டுக்காகவே, இது மருந்து இல்லாத உணவு, நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு வச்சுக்குவோம். சில பேர் தான் ஆட்டுறதுக்காக வாங்கினவங்க, ஒரு 4-5 மூட்டை தான் ஆட்டுறதுக்காக வாங்கினாங்க. பாக்கி எல்லாருமே 30 கிலோ கொடுங்க, 20 கிலோ கொடுங்க, 30 கிலோ கொடுங்க சாப்பிட்றதுக்காக. சென்னையில் உள்ளவங்க, மன்னாவடியில் உள்ளவங்களாம் நிறைய பேர் ஃப்ரெண்டு இருக்காங்க, அதனால் வாங்கிக்குவாங்க. சரிங்க ஐயா, இப்போ பஞ்சகாவியாக மேலே தெளிச்சிங்க, மீனாமலையும் தெளிச்சிங்க, பச்சிலை கரைசியை தெளிச்சிங்க. பயிர் வளர்கிறதுக்கு மண்ணில் ஏதாவது பாசன நீரை கலந்து விட்டிங்களா? இடுபொருள் பஞ்சகாவியாக கலப்பேன். பஞ்சகாவியாக கலந்துருங்க. பஞ்சகாவியாக மோண்டு வச்சுக்கிட்டு தண்ணி விடுறப்போ ஒவ்வொரு பட்டத்துக்கும் ஒவ்வொரு டப்பா பாசன நீரில் கலந்து விட்டு 400 மில்லி டப்பாவில் ஒவ்வொரு டப்பா ஒவ்வொரு பொட்டி பாரு கட்டியிருப்போம். ரெலியாக பொட்டி பொட்டியாக இருக்கும். சரி, அந்த ஒரு பொட்டிக்கு 400 மில்லி 300 மில்லி ஊற்றிடுவேன். ஊற்றுறது மண்ணிலையும் விடுறீங்க? மண்ணிலையும் விடுவோம். மேலேயும் வந்து தெளிக்கிறீங்க? மேலேயும் விடுவோம். அதோட ஆட்டு புழுக்கை வந்து வீட்டில் ஆடு புழுக்கை இருக்கிறதுனால ஆட்டு புழுக்கையும் சாம்பலையும் கலந்து வச்சுருப்போம். சாம்பல் சத்து வயலுக்கு தேவை, அந்த கல்லை நல்லா திருச்சியாக இருக்குங்கிறதுக்காக. அதனால் சாம்பலையும் ஆட்டு புழுக்கையும் ஒன்றா கலந்து வச்சா அந்த தண்ணிலேயே தண்ணி விடுறப்போ விடுவேன். மண் அணைக்கிறப்பில் கலப்பறிச்சு ஆள் விட்டு கலப்பறிச்சு மண் அணைப்போம், அந்த நேரத்தில் அதை போட்டுருவேன். அது மண்புழு வர மாதிரி அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வயலில் இருக்கிற மண்புழு அது சேர்த்து செஞ்சுட்டு சேதம் இதாகும். ஆடு வளர்க்குறீங்க? எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? நாட்டாடு? நாட்டாடு தான் எல்லாம். ஒரு 17-9 ஆடு பெரிய ஆடு இருக்குது, அதனுடைய பிள்ளைகள் அடுத்தது எடுத்து இருக்குது. ஆட்டு சாணத்தையும் கோமியத்தையும் ஃபுல்லாகவே வயலுக்கு தான். வயலுக்கு தான். வயலுக்கு தான். வயலுக்கு தான். ரொம்ப சிறப்புங்க ஐயா. சரிங்க ஐயா, உங்களுடைய இயற்கை வேளாண்மை அனுபவங்களை பசுமை சாரலுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக எளிதில் எல்லாருக்கும் புரிய ஒன்று அழகாக சொன்னீங்க. கடைசியாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னன்னாக்க, இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க அவங்க பொருளை வந்து விற்பனை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எப்படி செய்வீங்க, உங்களுக்குள்ள அனுபவங்களை மட்டும் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்க. இது விற்பனைக்கு என்ன ஒன்று, அவங்க வாங்குறவங்கள நுகர்வோரை வந்து நம்ம இது பண்ணணும், தெளிவுபடுத்தி இது இருக்குப்பா நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு விருப்பம் இருந்தால் வாங்கணும்னு சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்குவாங்க. அது ஏக்கர் கணக்கில் செய்கிறவங்களுக்கு வந்து அரசு துறை எதுவும் செய்யலாம். அரசு வந்து அதுக்கு கொள்முதல் நிலையங்கள்லாம் மார்க்கெட் கமிட்டிலலாம் இது தனியாக இயற்கை பொருட்களை தனியாக வாங்குங்கன்னு சொன்னாங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் இயற்கை விவசாயத்துக்கு வர முன்வருவாங்க. அரசாங்கம் அது அதுக்கு முன்னெடுப்பு செஞ்சதுன்னா மக்கள் தாராளமாக மாறுவாங்க, நல்லா அதில் இது இருக்கும். ஏன்னா என்னுடைய வாங்கிட்டு போய் பஞ்சகாவியாவா அவங்க ஃபிட்லேசர் விவசாயம் செய்கிறாங்க. நெல்கருது நல்லா இருக்குது, நெல்கருதில் எந்த நோயும் வர மாட்டேங்குது, இதை வாங்கிட்டு போய் நம்ம அடிப்போம்னு நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. நெல் சீசனில் எனக்கு ஒரு 60 லிட்டரு 50 லிட்டரு பஞ்சகாவியம் நான் விற்பேன். என்ன விலைக்கு விற்கிறீங்க?
100 ரூபாய்க்கு தான் ஒத்துக்கிட்டுருக்கேன். 100 ரூபாய்க்கு தான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வீடு பொருள் தான், நம்மளோட மக்கள் விவசாயிகளும் நல்லபடியாக இருக்கட்டும். அது நஞ்சில்லாத நஞ்சு இருந்தாலும் அந்த நஞ்சில் இது போய் கலந்து அதை கொஞ்சம் நன்மையாக இருக்கட்டும் அப்படின்னு செய்கிறேன். பண்ணுறவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக. அந்த நெல் பழத்துக்கு வாங்கிட்டு போங்க, ஏன்னா நெல் பழம் வராது. நம்ம சேனலில் பார்த்துட்டு சில நண்பர்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் வந்து பஞ்சகாவியாக தரலாம் முகவரி சொல்லி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுவோம். சரிங்க, உங்களை தேடிட்டு வந்து கேட்பாங்க. சரி, நீங்கள் வந்து கொடுக்கலாம், பஞ்சகாவியாக கொடுங்க, தரலாமா கொடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப வணக்கம். பசுமை சேனலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து இந்த பேட்டியை கொடுத்தீங்க. அந்த வகையில் பசுமை சேனல் சார்பாக, நேயர்கள் சார்பாக, குறிப்பாக சப்ஸ்கிரைபர்கள் சார்பாக நன்றி, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்று மனமார உறுதியாக நம்புகிறேன். மேலும் இந்த வீடியோ பார்த்தமைக்கு என்னுடைய மனமார நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே போன்று ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுவது உங்கள் பசுமை எட்வின்.